வெல்கம் பேக் டு கேமிங் ரகர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிடா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரேட்ஸ் ஓப்பனிங் வீடியோவாக பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா யூடியூபர்ஸுமே இந்த கிரேட்ஸ் ஓப்பனிங் வீடியோவாக போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போட்டாகணும் இல்லையா, அதனால தான் நான் போடுறேன். அதாவது இதில் அவ்வளோ கிரேட்ஸ்லாம் இருக்காது, அதனால தான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸு இதெல்லாம் காட்டியிருக்கேன். அதாவது தொடர்ந்து நாலு லைட் போட்டிருக்காரு, இந்த லைட்டு போன லைட்டு அதுக்கு முந்தின லைட்டு அதுக்கு முந்தின லைட் போட்டிருக்காரு. இப்போ பேராஃபுல் ஸ்கின்னு வேறு இருந்திருக்கு, அது கொஞ்சம் ஏதோ சரியில்லை, எனக்கு பிடிக்கல. அந்த இது அடி வேறு சரியாக உழுக மாட்டேங்குது அதில் அடித்தா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரேட்ஸ் ஓப்பனிங் பேரெலாம் பண்டல்ஸு கிரேட்ஸ் வச்சுருக்காரு இவர். ஃபஸ்ட்டு கிரேட்ஸ் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஃப்ரேக்மெண்ட் கிரேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஃப்ரேக்மெண்ட் கிரேட் ஓப்பன் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஃப்ரேக்மெண்ட் கிரேட்லாம் வேஸ்ட்டு. அடுத்து இதுமாதிரி ஃப்ரேக்மெண்ட் கிரேட்ஸு மூணு வச்சுருக்காரு, இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் எம்பி 40 பாக்ஸ் வச்சுருக்காரு, 9 வச்சுருக்காரு. இந்த எலைட் போட்டனால எடுத்துருப்பாரோல. சரி, அதை நம்ம 9 ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இது வேஸ்ட் தான், ஏன்னா அவர்கிட்ட அந்த கோப்ரா எம்பி 40 இல்லை. இருந்தால் கூட அவர் லெவல் அப் பண்ணிக்குவார், இல்லாத காரணத்தினால் அவருக்கு எடுக்கவில்லை. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த ஒரு பாக்ஸில் அரே பாய்ஸாக B94 வந்துருக்கு. வேஸ்ட்டுன்றது ஒரு நல்லா தான் அடிக்கும், இருந்தாலும் டைம் 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எம்பி 40 வந்து நம்மள்கிட்ட நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ப்ளூ போக்கரோட பவரு. வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதில் எம் ஃபோர் ஏ ஒன்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேராஃபில் இதெல்லாம் இருக்குது. இதில் எது உழுகாது, ஏதாவது உழுகுதா நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். செகண்ட் பாக்ஸ். இதில் பேராஃபில், இதில் விஎஸ்எஸ்னா வரிசை வருது. சரி, இந்த பாக்ஸ் மேஜிக் கியூப் பாக்ஸ். இப்போ அந்த கொடுத்த எல்லாமே வச்சுருக்காரு அந்த கேர்ள் கேரக்டரு கீழே. அது கீழே அந்த பெட்டு ஃபுட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட் எடுத்துலேயே பெட்டு ஃபுட்டு விழுந்துச்சு, வெறுப்பாயிருச்சு எனக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன். ஆடா பாவி, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சொல்ல வந்தேன். சரி விடுங்க, அடுத்து வந்து நம்ம அந்த டைமண்ட் ராயல் வவுச்சரை போய் ஸ்பின் பண்ணி விடுவோம். என்ன உலகம், இந்த பண்டல் தான் வேறு லெவல். அதோட மேஜிக் கியூப் தான் வேறு லெவல். ஏதாவது உழுகுதா? வேஸ்ட். ஓ பாய் சாப், இந்த சட்டை கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம எஃப்எஃப் டோக்கனில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற சட்டை அது. அடுத்து அவரோட எமௌண்ட்ஸ் பார்ப்போம். இந்த சிரிப்பு எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஹாய் சொல்கிற எமௌண்ட்லாம் வச்சுருக்காரு. உண்மையில 4-5 எமௌண்ட் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காரு. மாவாட்டுற எமௌண்ட்டு, ஃப்ளிப்பு எமௌண்ட்டு, தோத்துருவா வாடா, இந்த டான்ஸு இது பேர் மறந்து வச்சு. பேபி ஷார்க், இது வந்து இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு. மாதம் மாதம் இந்த ஈவெண்ட் வரும். ஈவெண்ட்ஸில் தோத்துருவா வாடா, இது வந்து கோல்டு ராயல் லக்கி ராயல் எமௌண்ட்டு. எலைட்டில் இந்த சிரிக்கிற எமௌண்ட்டு. எப்போ எப்போயும் போல நம்ம சாதாரணமாக போயிடும். அதுக்கடுத்து இது வந்து போன எலைட்டில் எடுத்த எமௌண்ட்டு. இந்த இது ஃப்ரீயாக கொடுத்தது. இப்போ இது லெஜெண்டாக இருக்குது இந்த எமௌண்ட்டு. இது இது வச்சுருக்காரு. அப்புறம் இது இந்த காரு வச்சுருக்காரு. இந்த இது ஜீப்பு வந்து எலைட் ஜீப்பு, இதுவும் ஒரு எலைட்டு தான். எத்தனை எலைட் போட்டிருக்காரு? தொடர்ந்து 4 எலைட் போட்டிருக்காரு, பரவாயில்ல. அடுத்து வந்து இது வந்து எலைட் பைக்கு, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இதுக்கு அடுத்து இந்த பக்கத்தில் இருக்குது. இது வந்து இந்த ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேக் பேக் பார்த்திங்கன்னா லெஜெண்ட் அதிகமாக வச்சுருப்பாரு. அதாவது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. இது இந்த எலைட்டு, இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்த ஈவெண்ட்டில் தான் எடுத்தது. இது ஒரு லெஜெண்ட்டுன்றத விட இது எதில் எடுத்தேன், அதாவது சாதாரண பேக் பேக்கில் இருக்கும்ல, அதே மாதிரி வந்து லைட்டாக ஸ்கின்னு மட்டும் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது எல்லாமே ஒரு பாதி ஈவெண்ட்ஸு, பாதி எலைட்டில் விட்டது. அந்த பக்கத்தில் இருக்க பச்சை கலர்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சு இதை எலைட்டுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீயாக கொடுத்ததான் தெரில. இது எலைட்டு, இது எலைட்டு, இது எலைட்டு. இது வந்து லவர்ஸ் டே டாப் அப் பண்ணது.
எல்லாமே செம்மையாக இருக்குது, எல்லாமே எடுத்து வச்சுருக்காரு. இதெல்லாம் எதில் கொடுத்ததுன்னு தெரில. ஏதாவது பே இது அந்த மணி ஹேஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்காரு. அந்த மணி ஹேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து வந்து இந்த இது, அதுக்கடுத்து அவதாரெலாம் உங்களுக்கே தெரியும். அவதாரு, பேனரு, ஸ்கைவிங்கு இதெல்லாம் எது கொடுத்தாலே தெரில. அதுக்கடுத்து அவரோட உள்ளே போய் அதுக்கப்புறம்தான் கலெக்ஷன் பார்க்கலான்னு போனேன். அப்போ தான் பண்டல்ஸ் இருந்துச்சு. அடா போய் பண்டல்ஸ் ஓப்பன் பண்ணால் முட்டமேனு, சரி விடு அப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு ஒவ்வொரு பண்டலாக அவங்களுக்கு விட்ட இருக்க வேலட் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். இது வந்து ஒரு எலைட்டு, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. ஃப்ரீயாக கொடுத்ததா எலைட்டான்னு தெரிலையே. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காரு இவர், நிறையா வச்சுருக்காரு கலெக்ஷன்ஸு, நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ். இது ஒரு ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து கோல்டு ராயலு. இது இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து ரீசெண்டாக இந்த கோல்டு ராயலு. இது ஒரு பழைய கோல்டு ராயல், வேறு லெவல் ட்ரெஸ் இது. இது வந்து எஃப்எஃப் டோக்கனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கடுத்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் மற்றெல்லாம் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த ஃபேஸ்லாம் கட்டுறேன். இந்த ஜோக்கர்லாம் வேறு லெவல் பண்டில்னு சொல்லலாம். இது ரொம்ப அப்போ அந்த காலத்தில் ரொம்ப ரேர் பண்டிலாக கெடுத்து சாதாரண மேக்ஸ் மாஸ்க்லாம் கட்டுறேன். இது ஃபேஸ் இது ரெண்டு தான் வச்சுருக்காரு. அப்புறம் சுப்பா இது சட்டை இதெல்லாம் சட்டையெல்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு காமிச்சு. அந்த ஹீரோ காஸ்டியூம்லாம் வச்சுருக்காரு. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. எலைட்டு எலைட்டில் தான் அதிகமாக வச்சுருக்காரு. அதை ஃப்ரீயாக கொடுத்தது ரொம்ப அதிகமாக வச்சுருக்காரு. அந்த சிக்ஸ் பேக் பண்டெல்லாம் வச்சுருக்காரு வேறு லெவலு. அடுத்து பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லாயிருக்கு. பேண்ட்டில் நிறையா வச்சுருக்காரு, ஜாஸ் பேண்டில் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஷூஸ் கலெக்ஷன்ஸ் போயிடலாம் நம்ம. அடுத்து ஷூ கலெக்ஷன்ஸில் எலைட்டும் நிறையா டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா இப்போ சீசன் முடிஞ்சனால பாதி டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து பண்டல் பார்த்தீங்கன்னா பண்டல்ஸில் அவ்வளோக்கா இருக்காது. இந்த ஒரு பண்டல் அது ஒரு இதில் விட்டாங்க. அதுக்கடுத்து பண்டலில் இப்போ தான் நான் பார்த்தேன். இப்போ தான் சரின்ட்டு ஓப்பன் பண்ணி விடுவோமேனு தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சரி அடுத்து இந்த ஃபேஸு, அதுக்கடுத்து இந்த இது இதெல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லை, ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சரி இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். பை பை, லவ் யூ கைஸ், சீ யூ.